ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்துர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த 12 வோல்ட் சேசர் வந்து எப்படி லைன் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி நிறைய நம்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த 12 வோல்ட் அந்த சேசரை பொறுத்து நம்ம டபுள் கான்டெக்ட் போட்டிருக்கோம். இது எப்படி லைன் அடிக்கணும், லைன் அடித்தா எப்படி எரியும் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வந்து நம்ம வந்து ரெண்டு கான்டெக்ட் எடுத்திருக்கோம். ஒரு வெள்ளை ஒரு கான்டெக்ட்டு, ஒரு சிவப்பு ஒரு கான்டெக்ட்டு, ரெண்டு கான்டெக்ட்டு. அது போக இந்த ப்ளூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளூவும் இந்த எல்லோவும் ஸ்டில்லு லைனு. இப்போ இந்த ரெண்டு கான்டெக்ட் லைனை வந்து நம்ம தனியாக கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு லைன் வந்து ஸ்டில்லுக்குள்ளது, இந்த ப்ளூக்கும் எல்லோக்குள்ளது. இது நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ரெண்டு கான்டெக்டில், அதாவது இந்த சேசரில் வந்து என்ன லைன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முதல் வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, எல்லோ கலர் வயர் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ கலர் வயர் வந்து மைனஸ்ஸு. இப்போ ப்ளூ கலர் வயர் வந்து இந்த ரெண்டு கான்டெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து குதிரசாரட்டுக்குள்ளது. இது சரி, இது ரெண்டு கான்டெக்ட் நம்ம தனியாக இருக்குது, இன்றைக்கி நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாங்கிறக்காக இந்த வீடியோ போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கான்டெக்ட்டு, ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் வந்து இப்போ வந்து மைனஸ், இப்போ வந்து நம்ம மைனஸ் கான்டெக்டில் வந்து கொடுக்கணும். மைனஸ் இருந்தார் பார்த்தீங்களா, அதில் இந்த மைனஸ் வந்து இதில் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு கான்டெக்ட்டு. அப்புறம் செகண்ட் கான்டெக்ட் வந்து இந்த ஒரு கருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கருப்பையும் இந்த மைனஸ் கான்டெக்டில் வந்து கொடுத்துடணும். அப்போது அந்த மூணு லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து குதிரசாரட்டுக்குள்ளது. இந்த மூணு லைன் நம்ம டம்மியாக வச்சுக்கலாம். இந்த மூணு லைன் வந்து நம்ம டம்மியாக வச்சுக்கணும். டம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு ஸ்டில்லில், அதாவது இந்த ரெண்டு மைனஸ், சாரி இந்த ரெண்டு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ப்ளஸ்ஸை வந்து இந்த சேசர்லேருந்து வர இந்த ப்ளஸ் லைன், இந்த எல்லோ கலர் வயர் பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸில் வந்து இப்படி அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஸ்டில்லு லைனு, நம்ம தனியாக அந்த ப்ளூக்கும் எல்லோக்கும் தனியாக ஸ்டில்லு லைன் கொண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த ஸ்டில்லு லைன் ப்ளஸ்ஸை வந்து இந்த ப்ளஸ்ஸோடைய சேர்ந்து முடிக்கிடணும். இது ஒரு மைனஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஸ்டில்லுக்குள்ளே மைனஸ்ஸு, இந்த ஸ்டில்லுக்குள்ளே மைனஸ் வந்து இதிலிருந்து வர, அதாவது இந்த நம்ம டிசி ப்ளஸ் சேசர்லேருந்து வர ப்ளஸ்ஸுக்கு கொடுத்துடணும். கான்டெக்டோட இதெல்லாம் கொடுக்காதீங்க, தனியாக அதுலேருந்து வரும் பார்த்திங்களா, அந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனஸோட வந்து நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போது இந்த ஒரு குதிரசாரட் அப்படிங்கிறதால இந்த மூணு கான்டெக்ட் வந்து டம்மி, இந்த 1, 2, 3 இப்படி மூணு போட்டிருப்பீங்களா, இது வந்து குதிரசாரட்டுக்கு வீலுக்குள்ளது. அதனால் இது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற கிடையாது, அதனால் நம்ம டம்மி ஆகி வச்சுருவோம். இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த 1, 2 கான்டெக்ட் தேவையான, அதில் வந்து இந்த தட்டியில் நம்ம ரெண்டு கான்டெக்ட் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால இந்த ரெண்டு கான்டெக்ட் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் இந்த ரெண்டு கான்டெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த மற்ற மூணையும் டம்மி ஆகிக்கிறோம். இது வந்து மைனஸ் கான்டெக்ட் அப்படிங்கிறதால ஒரு மைனஸ், அதாவது ஃபஸ்ட்டு கான்டெக்ட் மைனஸ் வந்து ஃபஸ்ட் இதுலேயும், செகண்ட் கான்டெக்ட் மைனஸ் வந்து செகண்ட் இதுலேயும், ஸ்டில்லு வந்து நம்ம எப்பயும் போல் லைன் கொடுக்குற மாதிரி ஸ்டில்லுலேயும், இந்த அவுட்ரு ஸ்டில்லு வர லைனையும் இந்த இதில் மைனஸ்லேயும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சேசர்லேருந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதாவது சாரி நம்ம பவர் சப்ளைலேருந்து, அந்த பவர் சப்ளையில் வந்து ப்ளஸ்ஸு வந்து இந்த ப்ளஸ்ஸோட கொடுத்துடணும். ப்ளஸ்ஸு வந்து இந்த ப்ளஸ்ஸோட கொடுத்துடணும். மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸோட கொடுத்துடணும். நிறையா நண்பர்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துட்றாங்க, மாற்றி கொடுத்துட்டு எரியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் மைனஸ் நீங்கள் சேசர் கொடுக்குறதுக்கு முன்னாடி, அதாவது கான்டெக்ட் வந்து எதுலேருந்து எடுத்துருக்காங்க, ப்ளஸ்லேருந்து எடுத்துருக்காங்களா இல்லைனா மைனஸ்லேருந்து எடுத்துக்கோங்களா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லைன் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம லைன் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கரண்ட் வந்து சொருக வேண்டியது, அதை கரண்ட் சப்ளை கொடுக்க வேண்டியதான். கரண்ட் சப்ளை கொடுத்தா எப்படி எரியுது அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோ கரண்ட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக இருக்குது, நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓரளவு மீடியமாக வச்சாலே போதும், எப்படி ஓடுதும் பாருங்கள். ஸ்பீடு கூட்டினோம்னா இந்த மாதிரி ஓடும். ஸ்பீடு வந்து இந்த டபுள் கான்டெக்ட் வந்து கொஞ்சம் மீடியமாகவே வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக வைங்க, ரொம்ப ஸ்லோவாக வைக்காது. ரொம்ப ஸ்லோவாக ஓடிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 12 வோல்ட்டு பல்ப்பு, 12 வோல்ட்டு சேசர், அதாவது குதிரை சாரட்டுக்குள்ளே இதுக்குள்ளே நான்
செக் பண்ணுறக்காக போட்டு காட்டுறேன். இவ்வளோதான் நம்ம லைன் அடிக்கிற வந்து ரொம்ப லேசு. அதாவது இந்த நம்ம சேசலேருந்து என்ன லைன் எடுத்துருக்காங்களோ அந்த லைனை வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க. ப்ளஸ் எடுத்தாங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ் லைன் கொடுங்க, மைனஸ் எடுத்தாங்கன்னா மைனஸ் லைன் கொடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சாத்தூர் சங்கர் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ரெண்டு இது போட்டிருக்கோம், நம்ம ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஓடுதுங்கிறத பண்ணிடுறோம்.